நான் கிராஜுவேஷன் டே சொல்லி வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சரி நம்மளே வாங்கிடலாம் இது எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 4K சொல்லிட்டாங்க. கால் பண்ணுறேன், கால் பண்ணிவிட்டு எனக்கு எமர்ஜென்சியாக வந்துட்டு ஒரு 4K வேணும், கொஞ்சம் நீங்கள் அனுப்புங்க, மற்றதில் வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதோ எமர்ஜென்சி போலன்னு 4K அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு நானும் சாரிலாம் பை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என்ன எமர்ஜென்சி, வீட்டுக்கு போனது ரொம்ப அவங்களும் அவசரமாக வந்து என்ன எமர்ஜென்சி ஏதோ 4K கேட்டேன் என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, இந்த சாரீ சூப்பராக இருந்துச்சு, ஒருவேளை நான் இன்றைக்கி விட்டுட்டு வந்துட்டா நாளைக்கு யாராவது வாங்கிட்டாங்கன்னா அதான் எமர்ஜென்சி, அதனால தான் அப்போதே 4K வாங்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அட்லாஸ்ட் கட்டவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வியர் திஸ் சாரீ. அந்த கிராஜுவேஷன் டேக்கு எதை கட்டிங்க? கிராஜுவேஷன் டேக்கு போகவே இல்லை. ஃபைனலி அந்த கிராஜுவேஷன் டேக்கே நான் போல. அவர் தவிர எல்லாரும் கேட்டுப்பாங்க நம்மளோட ஒரு சிக்கன ஒருத்தர் இருக்காண்டா இங்கே அப்படின்னு. ஒன்னா போய் தான் ஆமாம் சார், ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கம் ஆச்சு. 4:30 நல்ல நேரம், அதுக்குள்ளே முகூர்த்த சாரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து ஒரு 10-15-20 கடைக்கு ஏறியிருப்போம், கட்டுறோம், பிடிக்குது பிடிக்காத மாதிரியும் இருக்குது. இதை விட பெட்டராக கிடைக்குமா, இதை விட பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையும் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன சொன்னார்னா, உனக்கு பிடிச்சா மட்டும் எடுக்கணே, உனக்கு பிடிச்சா மட்டும் எடுக்கணுன்னு சொன்னார். ஸோ கடைசியாக எனக்கு வந்து இந்த சாரி மெரூன் கலர், சரி கல்யாணத்துக்கு அப்படின்றப்போ இது பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சது அவருக்கும் பிடிச்சது. அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து நான் என்னென்னா கேர்ள் பாய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அதில் ஹார்ட்டின் ஷேப்லாம் இருக்கிற மாதிரி நானே கஸ்டமைஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஸோ கல்யாணத்துக்குன்றது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அலைஞ்சு அலைஞ்சு. கோயம்புத்தூர்ல? சேலம்ல சார். சேலத்துலயா? ஆ, நெய்ற இடத்துல போய் எடுத்தது சார், சின்னாமணியூருங்கிற இடத்துல போய் எடுத்தது. அவங்களுக்கு அது ஸ்பெஷலு. பட் ஆனால் இந்த சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே நடந்துச்சு. இந்த சாரீ எடுக்கிறது ஒரு 9வது ஷாப்போ 10வது ஷாப்போ போயிட்டோம். என் வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க நல்ல நேரம் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. 9வது 10வது ஷாப் உள்ளே போனோன்னே இவங்க யாரும் வேணா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போக சொல்லிட்டாங்க. நீங்கள்லாம் எடுத்து போட்டால் எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபோட ஸ்டாஃப் எல்லாம் உள்ளே போய் இவங்களே சாரீ சூஸ் பண்ணி இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யாருமே அங்கே கிடையாது, அப்படி எடுத்த சாரீஸ் தான் அது. ஆமாம் சார், அவங்க நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட மனசு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை சார். நாமளே போய் சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 10 சாரீ எடுத்து சூஸ் பண்ணோம்னா என்னன்னா நம்மளே போய் ரேக்ல எடுக்கிறது. ஆமாம் சார், ஸ்டாஃப்லாம் நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு நானே ஒரு ஸ்டாஃபாக மாறி எனக்கு பிடிச்ச 10 கலர் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறது சார். ஒவ்வொரு சாரீ நெய்கிறப்பமும் இது இவங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், அதனால எனக்கு அதுதான் வந்து எழுதியிருந்தது, அதனால நான் சாயங்காலம் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். ஓகே, இது உங்கள் பேர் எழுதி இந்த சாரீ எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? இதுவா சார், இது 20,000 சார். ப்ளவுஸ் வந்து ஒரு 25 பக்கம் ஆச்சு சார். ப்ளவுஸ் 5000 ஆச்சா? 25000 ஆச்சா? 25000 சார். ப்ளவுஸ் மட்டும் 25 சார். 25000 ரூபாயில என்ன சிறப்பம் சார் இருக்குது அதுல? சார், அதில் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து கையிலே பண்ணுவாங்க சார். அதில் பண்ணுற நிறைய ஒர்க் இருக்குது சார், ஜர்தோசி ஒர்க் இருக்குது, ஆரி ஒர்க் இருக்குது, அதுலேயே நிறைய ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல சார், இந்த ஹார்ட் ஷேப்லாம் நானே இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் வேணும் அப்படின்னு சொன்னது. இங்கே பாய் அண்ட் கேர்ள் இருக்க ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் எங்கே போட்டு போனாலுமே எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற ஒரு ப்ளவுஸுங்க சார். சாரியை விடவே அந்த ப்ளவுஸை வந்து எல்லோரும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லப்போ அது நம்மளுக்கு ஒரு திருப்தி சார். நம்ம 1 லட்ச ரூபா கார் வாங்குறத பத்தி யோசிக்கிறது இல்லை சார், ஜஸ்ட் 25,000 ப்ளவுஸ். அதனால இந்த சாரீ அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ டிரைவரு, அவர் வந்து இந்த சவாரி போயிட்டு வந்து சில்லற காசாக வரும் பார்த்தீங்களா, நோட்டெல்லாம் இல்லாமல் சில்லறையாக வர்றதெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு உண்டியில் சேர்த்து வைப்பாருங்க. சேர்த்து வச்சு வெட்டிங் டேக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி அந்த முண்டியில் எடுத்து என் கையில் கொடுப்பாரு. அதில் என்ன பைசா வருதோ அதுக்காக நீ வெட்டிங் டேக்கு சாரீ எடுத்துக்கோ அப்படின்னு. அது அப்போ எடுத்த வெட்டிங் டே சாரீ தான் இது. இது எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். என்னென்னா இந்த கலர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிங்க்கு வித்து இந்த ப்ளூ, அதனால தான் சார் இது கட்டிட்டோம். ஓகே. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புடவை அதிகமாக லைக் பண்ணுவாங்க. அதுவும் எங்கள் மனைவி சர்புனிஷா பாருங்கள், புடவை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலாதி பிரியம் கொண்டவங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பீரோ தான் இருக்குது, மொத்தமே அந்த பீரோவில் எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி உடைகள், அதில் அதிகமாக புடவை, ஒரு 200 புடவை குறையாமல் இருக்குது சார் எங்கள் வீட்டில். உண்டியலில் சில்லற காசு சேர்த்தே 200 புடவைனா நோட்டாக சேர்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்?
சார், இப்போ நம்ம நகை நட்டுலாம் வாங்கி போட முடியாது இல்லைங்க சார். நம்ம வருமானம் கம்மி, அட்லீஸ்ட் நம்மளால ஒரு சாரியாச்சும் எடுத்துக்க முடியல. நான் வந்து ஆசைப்படுவேன் சார், பேராசைப்பட மாட்டேன். அதனால எங்கள் பட்ஜெட்டுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த சாரிலாம் எடுத்துக்க ஆசைப்பட்டதை கட்டிடுவேன் சார். இந்த புடவை எவ்வளோ வாங்குனீங்க? இது 1500 சார். ஓகே, இப்போ அந்த பழக்கம் தான் வச்சிருக்காரா? ஆ, எப்பவுமே வச்சிருப்பார் சார். வெட்டிங் டே ஆச்சுன்னா எனக்கு அந்த சேர்த்து வர காசு அப்படியே கையில் கொடுத்துருவாரு. அப்போ நான் வெட்டிங் டேக்கு போய் சாரி எடுத்துப்பேன் சார். ஓகே. வணக்கம் சார். இந்த சாரி வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி 89 மேரேஜ் ஆச்சு. 97 அவங்க ரிட்டையர் ஆனாங்க மிலிட்ரியிலேருந்து. 98 ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து கொடுத்த சாரி இதுதான் சார். ஆனால் நான் வந்து 500 புடவை எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி. அந்த புடவோட இந்த புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு தடவை எடுத்து கூட பட்டு புடவை, அதனால் இதை கட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கு சார். 98 இப்போ கிட்டத்தட்ட 25-26 வருஷம் ஆச்சு. ஆமாம் சார். இல்லையா? ஆமாம். இந்த புடவை என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை சார். 12,000 வாங்கினேன் சார். அப்போது எப்படி? ஏன்னா நான் இதுவரைக்கும் கடைக்கு போய் எந்த சாரியுமே நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. எல்லாம் அவங்களாவே இது பண்ணுவாங்க. நான் கடைக்கே போக மாட்டேன். நம்ம தான் போக முடியாது, நம்ம அங்கேயில இருந்தோம். இல்லை, நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன் சார். என்ன பண்ணுங்க? ஆர்மியில் இருக்க உள்ள ஆஃபீஸர் ஒய்ஃப் கூட பர்ச்சேஸுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸுக்கு போயிட்டு 3 மணி நேரம் சென்று வருவாங்க. சரி, பேக்கெலாம் பின்னாடி வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 2 கர்ச்சிப்பு, குழந்தைங்களுக்கு 2 ஜட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனாலே நான் வந்து இது வரைக்குமே என் ஒய்ஃபு கூட நான் பர்ச்சேஸுக்கு போனதே கிடையாது சார். என்னத்த கூட போனாலும் அது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எல்லாம் கேட்பாங்க. கடைசியில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வாங்குவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா போயிட்டு தலையாட்டுறதுக்கா? ஒரு ஏதாவது ஒரு சட்டையை எடுத்து உங்கள் பீரோ பார்க்கும் பொழுது அல்லது மனைவியோட பீரோ பார்க்க உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பீரோ திறந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். என்னோடய ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மிஞ்சி போனால் 4 கலர் சார், ப்ளூ, பிளாக், கிரே, இதான் ஜீன் வரும். அந்த 4 ஜீன் வைக்கிறதுக்கே ஒரு 4 சுருட்டு சுருட்டி உள்ளே வச்சுருவாங்க. அப்படியே எடுத்து போட்டு சாரிலாம் போட்டு ஆஃபீஸ் போகும்போது அதுவும் இன்னும் உச்சக்கட்ட டென்ஷன் ஆகும் சார். காலையில் ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதில் சம்டைம் ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களோட ஜீன் பேண்ட் எடுத்து ஒரு அடியெல்லாம் போட்டு போயிருக்கேன் நான். போட்டது அதோட இப்போதான் வியர் பண்ணுறான். ஸோ மோரலஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம ஜீன் மிஞ்சம் 4 கலர் டே டு டே ரெகுலராக போகிறது அந்த கலர் தான், அதை ஷூட் கேஸில் வைக்கணும். ஆனால் இவங்க 1-2 வருஷம் கழிச்சு போகிறதுல டே டு டே பீரோவில் வாடகை. நீங்கள் சொல்லி செஞ்சிட வேண்டியதானே, ஒரு 4 ஷூட் கேஸ் வாங்கி வச்சு மேலே தூக்கி விடுறேன் சார். ஆல்ரெடி இருக்குது சார், திருப்பி ஏன் ட்ரெஸ் தான் போகும். நான் ஆஃபீஸ் இல்லாத டைமில் ஏன் ட்ரெஸ் தான் எடுத்து மேலே வச்சுருவாங்க.